நான் ஏன் இப்படி பண்ணேன்? நான் சும்மா அவர்கிட்ட விளையாடினா அவர் உண்மையாவே ரூம் விட்டு போயிட்டாரு. ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாரு. அவர் எப்படி சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டிட்டு வர்றது? என்னால அவர் இப்படி தனியாவும் விட முடியாது. எல்லா பக்கமும் அவருக்கு ஆபத்து இருக்கு. நான் ஏதாவது பண்ணி அவரை திரும்ப கூட்டிட்டு வரணும். என்னால விடியற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ள ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணா அவரு சமாதானமாயி திரும்ப வருவாரு? இந்த சோஃபா, இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே. என்னடா இது, என்ன லைஃப் இது? நான் இவ்வளோ பெரிய ராக் ஸ்டார், இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் இந்த சோஃபாவில் தூங்க வேண்டியதாக போச்சு. திஸ் இஸ் சோ இரிட்டேட்டிங். அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறத கேட்க மாட்டாரு. வேற வழியில் தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணணும். ஹா, இதுதான் சரியா இருக்கும். ரிவர்ஸ் சைக்காலஜியை யூஸ் பண்ண வேண்டியதுதான். நான் என்ன பண்றேன்னா, அவர்கிட்ட போய் இந்த ரூம்ல தனியா இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். நான் மியூசிக் கேட்க வேண்டாம், உங்க குரட்டையை கேட்க வேண்டான்னு சொல்றேன். இந்த ரூம்ல அவர் இல்லாம நான் ராணி மாதிரி ஃபீல் பண்றேன்னு சொல்றேன். இந்த பெட் என்னோடது, அவரோட ஃபேவரட் பில்லோ என்னோடது. நான் ஜெயிச்சுட்டேன், அவர் தோத்து போயிட்டாருன்னு சொல்றேன். கண்டிப்பா அவர் கோவத்துல திரும்பி வந்துருவாரு. அவரால் கண்டிப்பா என்னை இவ்வளவு சந்தோஷமா பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவரே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திரும்பி ரூமுக்கு வந்துருவாரு. இதா கரெக்டா இருக்கும்.